சசிகலாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் எழுந்து வைக்கப்பட்ட அவசர சிகிச்சை இருந்து வருகிறார். அவரை தொடர்ந்து இளவரசி கொரோனா மேற்கொள்ள பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்போதைய அண்மை செய்தியில் இளவரசிக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் இணைகிறார் நமது செய்தியாளர் வாசு. வணக்கம் வாசு, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபிநாத். கடந்த 4 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சசிகலா அவர்களுக்கு கடந்த வியாழக்கிழமை அன்று 10 மணி அளவில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சிறையில் ஒரே சிறையில் இருந்ததாக கூறப்படும் சசிகலாவை தொடர்ந்து இளவரசி அவர்களுக்கும் நேற்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இப்போது தற்போது அந்த முடிவுகள் வந்தன. அதில் இளவரசி அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது. அதைத் தொடர்ந்து பரப்பன அகரகரா மத்திய சிறையில் இருந்து சசிகலாவை அட்மிட் செய்திருக்கும் ஹாஸ்பிட்டல் விக்டோரியா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வந்திருக்கிறார்கள். வாசு, தற்போது விக்டோரியா மருத்துவமனையில தான் இளவரசியும் வந்து அனுமதிக்கப்பட இருக்கிறார். அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா கோபிநாத். அவரை மத்திய தற்பொழுது பரப்பனாகரகரா மத்திய சிறையில் இருந்து இளவரசி அவர்களை ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலம் விக்டோரியா அரசு மருத்துவமனையில் சசிகலா எங்கே கண்காணிக்கப்படுகிறார்களோ அதன் பக்கத்திலோ இல்லாது அதன் மேல் தளத்திலோ அட்மிட் செய்வார் என்று கூறப்படுகிறது கோபிநாத். வாசு, தற்போது இளவரசருடைய உடல்நிலை குறித்து எப்படி இருக்கு? உடல்நிலை சீராக இருக்கிறதா? மருத்துவ அறிக்கை ஏதேனும் வெளிவர காத்திருக்கிறதா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா? தற்பொழுது அவரது மகனாகிய விவேக்காகட்டும் அவர் தொண்டர்கள் மற்றும் அவர் உறவினர்கள் அனைவரும் காலையில் மருத்துவ நிர்வாகத்திடம் வந்து கோரிக்கை வைத்தனர். அதாவது இளவரசிக்கும் இடிசி ஸ்கேன் எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது சாயங்காலம் 6 மணி அளவில் இது குறித்து தெரிய வரும் கோபிநாத். உங்களுக்கு கூடுதல் தகவலுக்கு நன்றி வாசு.